எனக்கு இப்ப வயசு வந்து ஒரு 52 52 கிடையாது 53 ஆயிடுச்சு. 53 53 கூட கிடையாது 55 பத்தி இப்ப 55 வயசு ஆயிடுச்சு. அது பாருங்க எவ்வளவு கம்மியா சொல்றாங்க. கணவர் பெயர் சேகர். 1988 பல்நோக்கு சுகாதார பணியாளர்னு சொல்லக்கூடிய MPHW கோர்ஸ்ல நான் சேர்ந்தேன். வேலை வாய்ப்பு மிக கம்மியா இருந்த குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அரசுல கிடைக்கக்கூடிய ஒரு வேலைன்னு சொன்னதுனால நேரடியா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்தே அந்த அப்ளிகேஷனை வாங்கி போட்டு என்னன்னு தெரியாம தான் அந்த பணிக்கு சேர்ந்தேன். அதுக்கப்புறம் சேர்ந்ததுக்கு அப்புறம் தெரியுது அது எவ்வளவு ஒரு நோபிளான ஒரு வேலைன்னு சொல்லி. அப்போதைக்கு வந்து ஒரு வேலை கிடைச்சா போதும்னு தான் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் அதோட முக்கியத்துவம் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு நல்ல பணியை தேர்ந்தெடுத்திருக்கோம்னு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு வரைக்கும் நான் சந்தோஷப்பட்டு இருக்கேன். நவம்பரில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். 1988 நவம்பரில் ஜாயின் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு 30 சர்வீஸ் முடிச்சிருக்கேன். 31 நடந்துட்டு இருக்குது. ஒரு 5 நான் வந்து யூனியன் ஆக்டிவிட்டீஸில் ஜாயின் பண்ண ஆரம்பித்தேன். அதில் வந்து இந்த பணியில் இருக்கவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, சில சலுகைகள்லாம் கிடைக்கலன்ற காரணத்துக்காக நான் வந்து யூனியன் ஆக்டிவிட்டீஸு தேர்ந்தெடுத்தேன். இது வரைக்கும் வந்து அதில் முக்கியமான வேலைன்னு பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுறது, பிரசவம் பார்க்கறது, வீடுகளில் கணக்கெடுக்கிறது, இது ஒரு மிக முக்கியமான பணி. பிரசவம் பார்க்கறதுல வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10,000 மேலே குழந்தைகளை பிரசவித்து எடுத்திருப்பேன். தாய்மார்களுக்கான ஒரு மிகச்சிறந்த சேவையை நான் செஞ்சுருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு கூட அந்த குழந்தைங்க அந்த அம்மாங்க என்னை பார்க்கும்போது வந்து, அம்மா இது நீங்கள் பார்த்த குழந்தை இப்போ இத்தனை பணம் சம்பாதிக்குது, 30,000 சம்பளம் வாங்குறான், இந்த இடத்துல வேலை செய்கிறாங்க அப்படின்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து குடும்பத்துக்கு முதல்ல நம்மளால் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம குழந்தைங்களுக்கோ நம்ம கணவருக்கோ கூட இருக்கிறவங்களுக்கோ செஞ்சுக்க முடியக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பணி அது. அதுக்கு மீறி நம்ம வந்து மக்களுக்கு சேவை செய்யணும். இந்த அளவில் நான் பண்ணிட்டு இருந்திருக்கேன். சென்னை கார்ப்பரேஷனில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஏதோ ட்ரைனிங் தான் படிச்சுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து நிறைய விஷயங்களை இந்த மாநகராட்சியில் கற்றுக்கிட்டு இருந்திருக்கோம். அவங்க சொல்கிறத செஞ்சுட்டு அப்படி இருக்கணும் அப்படி இல்லை. நம்மளோட முயற்சி, நம்மளுக்கு என்ன நம்ம அங்கே கற்றுக்கிறோமோ அதை நம்ம வெளிப்படுத்த முடியும். அதில் வந்து ஒரு அம்மா வந்து செகண்ட் கிராவிடாக வந்திருக்காங்க, 2வது பிரசவத்துக்கு வந்திருக்காங்க. முதல் குழந்தை நார்மல் டெலிவரி தான், 2வது குழந்தை வந்து அவங்க வயிற்றுலேயே வந்து கரு ரொம்ப பெருசாக வளர்ந்து ஒரு 3.5 கிலோ குழந்தை போல இருக்கும். யாரும் இல்லாத பொசிஷன், நானும் ஒரு ஆயம்மா மட்டும்தான் இருக்கும். டாக்டர் வந்து அவங்க டிஜிஓ, அவங்க லேபர் பெயின் ரொம்ப அதிகமாயிடுச்சு, ஒரு ஃபைனல் ஸ்டேஜ், தலையை வந்து இழுக்க முடியாத ஒரு கட்டம் ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு சொன்னால், இது வந்து ஃபார்செப்ஸ் டெலிவரின்னு சொல்லுவாங்க, அதை வந்து சாதாரணமாக நாமெல்லாம் பண்ணக்கூடாது, அது ஒரு டாக்டர் தான் பண்ணணும். ஆனால் நான் எனக்கு தோணுனது இப்போ நம்ம ஃபார்செப்ஸ் போட்டால் தான் இந்த குழந்தையை வெளியில் எடுக்க முடியும்னு தோணும். உடனே நான் அப்ளை பண்ணிட்டேன். அதை பார்த்துட்டு பக்கத்துக்கும் பண்ண முடியுமா, நாங்கள் எடுங்க அதை சொல்லிட்டு நான் முதல்ல பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சு அந்த குழந்தை நல்லா சேவாக இருந்தது. அப்புறமா மிகப்பெரிய ஒரு முயற்சியை பார்க்க போனால், செக்டார் ஹெல்த் நர்ஸு, பகுதி சுகாதார செவிலியர் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரமோஷனை வாங்கணும்னு படாத பாடுபட்டு, இது பெரிய கனவுன்னு தான் இருந்தது. ஆனால் அதை நினைவாக்குற முயற்சியை எனக்கு சங்கத்தின் மூலமாக கிடைச்சிது. தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்துக்கு என்னென்று நன்றி தெரிவிக்கக்கூடிய அளவில் அந்த சகோதரர்கள் அந்த தோழர்கள் ரொம்ப உதவியாக இருந்தாங்க. ஒரே நாளில் ப்ரமோஷன் வாங்கி கொடுத்தேன். எனக்கு கிடைச்சதை விட
கூட இருக்கக்கூடிய 45 44 பேருக்கும் கிடைச்சதுங்க போது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் வந்து இரவு பணிக்கெல்லாம் போகும்போது அந்த குழந்தைங்க தனியாகவே இருந்துப்பாங்க. அதே மாதிரி என் வீட்டுக்காரன் வந்து போலீஸுங்கிறதுனால அவர் காலையில் போனார்னா எப்போ வருவார்னு தெரியாது. அதனால் என்னோட குழந்தைங்கள முழுசாக நான் படிக்க ஒரு பரீட்சைன்னு சொன்னால் அவங்க லீவ் போட்டிருந்தா தான் நான் வந்து பார்க்க முடியும். என்னோடய லீவை வந்து அவங்களோட பாதி நாள் பரீட்சைக்கு போட்டிருக்கேன், மீதி நாள்லாம் சங்கத்துக்கே செலவழிச்சிட்டு இன்றைக்கி ஒரு 3 மணி நேரம் இருக்கும்போதே என்னோட மகள் பிரசவம் பண்ணி குழந்தைய பார்த்துட்டு 10 நாளுக்கு மேலே என்னோட லீவ் போட்டு அவளோட இருக்கவே முடியல. சேவை செய்கிறோன்னும் போது அதில் வந்து ஈடுபாடோட நம்ம கூட இருக்கிற ஒரு தொழிலாளர்களுக்கும் நம்ம பாடு பண்ணுன்ற எண்ணம் எனக்கு இருந்ததை நினச்சி என்னோடய வீட்டுக்காரர் ரொம்ப சந்தோஷப்படுவார். எல்லா வளங்களும் நலங்களும் என் துறை பெறணும், என் குடும்பம் பெறணும், என் சமூகம் பெறணும், என் மக்களும் இந்த நாடும் இந்தியாவும் இன்டகிரேட்டட் இந்தியா அப்படின்னு அவர் சொன்னது போல எல்லா வளமும் பெற்று நல்லா நலமுடன் வாழணும்னு சொல்லி என்னோடய உரையை இதோட முடிச்சுக்கிறேன்.